அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புதிய நாயம் பேசுகிறேன். யூஸ்ஃபுல் 96 சேனலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தரதீதி தர்மா அப்படின்ட்டு வேதம் சொல்கிறது, நம்ம செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்பவே நமக்கான பிராப்தம் நமக்கு கிடைக்கும். நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் காரணம் நாம் செய்த புண்ணிய பாவங்களே. அதனால் எது ரொம்ப சிறந்த புண்ணியம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க, அவங்களுக்கு தான் அந்த வீடியோவை நம்ம விடுகிறோம். தர்மசாஸ்திரம் சில முறைகளை குறிப்பிடுகிறது. ஒரு 3 விஷயங்களை இந்த தர்மசாஸ்திரம் சொல்கிறது. புண்ணியம் வந்து நிறையா இருக்கிறது, நிறையா தர்ம காரியங்கள் இருக்குது, தர்ம சிந்தனைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. தர்மசாஸ்திரத்தில் கூறப்பட்ட ஒரு 3 விஷயங்கள், இந்த செயலை நாம் செய்தால் மிகச்சிறந்த புண்ணியம் அப்படின்னு கூறப்பட்டதை தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே திருமந்திரத்தில் திருமூலர் சொல்வார், புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அப்படிங்குவார். அதேபோல் அபிராமேந்தர் சொல்வார், புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்கோலை. புண்ணியம் செய்தாதான் இறைவனை பார்க்க முடியும், புண்ணியம் செய்தாதான் நமக்கு நல்லவைகள் நடக்கும், இந்த கிரகங்களுடைய காரகம் நீங்கும். அப்படிப்பட்ட புண்ணியத்தை நாம் சரியாக தெரிந்து கொண்டு முறையாக செய்ய வேண்டும். 3 புண்ணிய காரியங்களாக சொல்லப்பட்ட புண்ணியங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, முதல்ல வந்து திருமணத்திற்கு உதவி செய்வது மிகச்சிறந்த புண்ணியம். திருமணத்துக்கு யாராவது பணம் இல்லாமல் இருந்தாலோ அல்லது திருமணத்துக்கு ஏதாவது உதவிகள் நம்ம கூட கிட்ட போய் அவங்களுக்கு உதவி செஞ்சாலோ, இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஜவுளியோ நகை எடுக்கலாம் உதவி பண்ணலாம், இல்லை பத்திரிகைக்கு உதவி பண்ணலாம், இல்லை திருமண மண்டபத்தில் போய் அவங்களுக்கு உதவி பண்ணலாம். இப்படி அவங்களுக்கு உதவி பண்ணுறது மிகச்சிறந்த புண்ணியம். அதாவது திருமணத்துக்கு உதவுவது மிகச்சிறந்த புண்ணியம். அதே போல் திருமணத்துக்கு உதவுவதற்கு அவங்களுக்கு பொண்ணு எங்கேயாவது இருந்தால் சொல்லலாம், மாப்பிள்ளை எங்கேயாவது சொல்லலாம், நல்லா தெரிந்தால் நல்லவர்களாக இருந்தால் சொல்லலாம். நம்ம நாட்டுக்கு புண்ணியம் சொல்லி மாட்டிக்கிடக்கூடாது. நல்ல விஷயம் திருமணத்துக்கு உதவுவது, அது ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவுவது. திருமணம் ஒருவருக்கு நடத்தி வைப்பவர்கள் அஸ்வமேத யாகம் செய்த பலனை பெறுவார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதாவது இது வந்து புரோக்கர்களுக்கு பொருந்தாது. அதாவது யாராவது கல்யாண புரோக்கர் இருக்காரு, அப்போ அவர் புண்ணியம் செய்கிறாருன்ட்டு யாரும் கருத வேண்டாம். அவர் அது தொழிலாக செய்கிறார், எந்த பிரதிபலனை எதிர்பாராது செய்யக்கூடிய புண்ணியம் அது மட்டும்தான் அது செய்கிறோம். அப்படி செய்கிறது ரொம்ப சிறந்த புண்ணியம். 2வது சிறந்த புண்ணியம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி. கல்வி கற்றுக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம உதவி பண்ணுறது, நோட்டு புத்தகமோ அல்லது அவங்களுக்கு ட்ரெஸ்ஸோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு முக்கிய விஷயங்களை நாம் செய்வது ரொம்ப சிறந்த புண்ணியம். பாரதியார் கூட இதை பற்றி சொல்லியிருக்கிறார், அன்ன சத்திரம் 1000 கட்டுவதை விட ஆலயம் 16000 கட்டுவதை விட அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படிவார். ஒரு ஏழைக்கு நம்ம கல்வியை கற்றுக் கொடுக்கறதை விட மிகச்சிறந்த புண்ணியம் இல்லை. அதனால் கல்வி துறையில் இருக்கிறவர்கள் ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருந்தார்கள், கல்வி கற்றுக்கொடக்கூடிய மாணவர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம உதவி பண்ணால் அது மகா புண்ணியமாக கருதப்படுவது. 3வது மிகச்சிறந்த புண்ணியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, வீடு கட்டுவதற்கு உதவி செய்வது. இது வந்து தர்மசாஸ்திரத்தில் கூறப்பட்டது. சில பேர் பார்த்திங்கன்னா வீடு கட்டிக்கிட்டே இருப்பாங்க, பாதியில் நின்று போயிடும். அப்புறம் அவங்களுக்கு பணம் இல்லைனாலோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளோ அவங்களுக்கு ஏற்படும், வழக்குகளோ இந்த மாதிரி ஏற்படையில் அவங்களுக்கு நம்ம போய் உதவிகள் செய்கிறது மகா புண்ணியம். ஏன்னா வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு தாத்பரிய நிலை தான், இறைவன் அனுக்கிறக இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அப்படி வீடு கட்டுவதில் ஏதாவது தாமதம் இருந்தால் அவங்களுக்கு உதவிகள், ஏதாவது பணமாகவோ அல்லது பொருளாகவோ அல்லது யாராவது உங்களுக்கு தெரிந்த நபர்களையோ நம்ம உதவிக்கு கூட்டு போனோம்னா அது ரொம்ப சிறந்த புண்ணியம். வீடு கட்டுவது அப்படிங்கிறது லட்சுமி கடாட்ச நிலை அப்படின்னு சொல்லப்படுவது. சும்மா எல்லாராலையும் வீடு கட்டிட முடியாது, லட்சுமியுடைய பரிபூர்ண கிருபா கடாச்சம் அனுக்கிறது இருந்தால் தான் வீடு கட்ட முடியும். அப்படி வீடு கட்டுபவர்களுக்கு நம்மால் முடிந்த ஏதாவது உதவிகள், அது பணமாக தான் செய்யணும்னு இல்லை, ஏதாவது ஒரு யோசனை கூட நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி வீடு கட்டையில் இந்த இது கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க, இல்லை இந்த கடையில் போய் நீங்கள் பொருள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கும், நான் வீடு கட்டுறச்சு இந்த தவறு பண்ணேன், நீங்கள் வீடு கட்டுறப்போ இது பண்ணாதீங்க அப்படின்னு இந்த வீடு கட்டுவதற்கு நம்ம ஏதாவது யோசனைகளோ அல்லது நம்மால் முடிந்த உதவிகளோ பண்ணுவது மிகச்சிறந்த புண்ணியம். இப்போ 3 புண்ணியங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 3 புண்ணியங்களும் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, திருமணத்துக்கு உதவி செய்வது, கல்விக்கு உதவி செய்வது, வீடு கட்டுவதற்கு உதவி செய்வது, இது எந்த பிரதிபலன் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வதே மிகச்சிறந்த புண்ணியமாகும்.
இந்த புண்ணியத்தை எல்லாரும் செய்து பலன் வரணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இது போல் நிறைய பயனுள்ள விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.